உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக கடுமையான பனி கொட்டி வருகிறது. இதனால் அதிகாலை கொட்டிய பனியால் புல் மைதானங்கள் மீது வெள்ளை கம்பளம் போர்த்தியது போல காட்சியளிக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் ஐயாசாமி வழங்க கேட்கலாம். வணக்கம் ஐயாசாமி, தற்போது அங்க இருக்கக்கூடிய நிலவரங்கள் தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் வருணியா. உதகை மற்றும் அதன் சுற்றுப்பகுதிகளில் கடந்த சில நாட்களாக கடுமையான உறைப்பனி கொட்டி தீர்த்து வருகிறது. இன்று அதிகாலை தலைக்குந்தா, எமரால்ட், அரசு தாவரவியல் பூங்கா, குதிரை பந்தய மைதானம் உள்ளிட்ட பகுதிகளில் கொட்டிய உறைப்பனியால் உள் மைதானங்கள் மீதும் வெள்ளை கம்பளம் போர்த்தியது போல் உறைப்பனி காணப்பட்டது. நீலகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் செப்டம்பரில் துவங்கும் பனிக்காலம் ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் கடுமையாக காணப்படும். குறிப்பாக நீர் பணியில் துவங்கும் காலநிலையானது உறைப்பனியாக கொட்டி தீர்க்கும். இந்த ஆண்டு சற்று தாமதமாக பனிக்காலம் தொடங்கியிருந்தாலும் தற்போது அனைத்து பகுதிகளிலும் உறைப்பனியின் தாக்கம் கடுமையாக இருந்து வருகிறது. குறிப்பாக உதகை நகரில் உள்ள நீர்நிலைகள், புல் மைதானங்கள் மீது படர்ந்திருக்கும் உறைப்பனி வெள்ளை கம்பளம் போர்த்தியது போல் காட்சியளிக்கிறது. இதனால் உதகை நகரில் பல பகுதிகள் குட்டி காஷ்மீர் போல் காணப்படுகிறது. உதகை நகரில் உதகை அரசு தாவரவியல் பூங்கா, குதிரை பந்தய மைதானம், காந்தல், தலைக்குந்தா, எமரால்ட் உள்ளிட்ட பகுதிகளில் கடுமையான உறைப்பனி காணப்படுகிறது. நீர்நிலைகளிலிருந்து வெளியேறும் உறைப்பனி புகை போல காட்சியளிக்கிறது. அதே போல் புல் மைதானங்கள் மீதும் கொட்டி கிடக்கும் உறைப்பனியால் அனைத்து இடங்களும் வெள்ளை கம்பளம் போர்த்தியது போல் காட்சியளிக்கிறது. இந்த உறைப்பனி காரணத்தால் அதிகாலை வேளையில் பணியை மேற்கொள்ளும் தொழிலாளர்கள் உட்பட சுற்றுலா பயணிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். கடந்த இரண்டு நாட்களில் அதாவது 1.8 டிகிரி என்ற அளவில் பதிவாகி வரும் உறைப்பனியின் அளவு இன்றும் அதே போல் காணப்படுகிறது. 0 டிகிரி செல்சியஸுக்கு வெப்பம் நெருங்குவதால் மாவட்டத்தில் பல பகுதிகளில் கடுமையான குளிர் நிலவுகிறது. வருணியா, விவரங்களுக்கு நன்றி ஐயாசாமி.